Hello friends, welcome back to Mala's Unlimited. இன்னைக்கு MasterChef recipe தான் பார்க்க போறோம். செஃப் கௌஷிக் வந்து என் அறுசுவை உலகம்னு ஒரு ரெசிபி பண்ணியிருந்தார். அதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருந்தது, நிறைய விஷயம் அவர் நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு. அதை தான் நான் வந்து இன்னைக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லாவும் வந்தது. இந்த கொழுக்கட்டி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு சங்குப்பூ கலர் வேணும். அதனால நான் ஒரு 10 சங்குப்பூ நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அப்போ தான் நமக்கு நல்ல கலர் வரும். இப்போ வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணிடலாம். நான் ஒரு வாழைக்காவை லைட்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த வேக வச்சதை திருக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5 பூண்டு, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுட்டு நம்ம திருக்கி வச்ச வாழைக்காய், பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா நமக்கு ட்ரையாக தான் வேணும். நம்ம கொழுக்கட்டையில் வைக்க போகிற பூர்ணம் இது தான். ஸோ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த அளவுக்கு ட்ரையாக குக் ஆகியிருக்கும். டேஸ்ட் பார்த்துட்டு இதை இறக்கி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம வெத்தலை பெஸ்தோ செஞ்சிடலாம். அதுக்கு 3 வெத்தலை, 4 பூண்டு, ஒரு 5 பிஸ்தா, 1/2 டீஸ்பூன் மிளகு, உப்பு, கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. வெத்தலையும் நல்லா கிழிச்சு போட்டுக்கோங்க. இது ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு. இப்போ நமக்கு வெத்தலை பெஸ்தோ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேஷ்யூ க்ரீம் செஞ்சிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். அப்புறம் நான் 8 மணி நேரத்துக்கு முன்னாடி முந்திரி பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஒரு 1/4 கப்பு முந்திரி பருப்பு, அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இல்லைன்னா 1 ஹவருக்கு முன்னாடி சுடுத்தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா ஊறியிருக்கணும், அப்போ தான் அரையும். இதை ஆற வச்சு இதையும் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதோட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து பாலும் 1 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இந்த அளவுக்கு க்ரீமாக அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சுட்ட மிளகாய் சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு நான் 1 கொடை மிளகாவும் நல்லா ஒரு பெரிய பூண்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து நெருப்பிலே நல்லா சுட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், பூண்டு நல்லா சுட்டுடுச்சு. இப்போ இதையும் நல்லா திருப்பி திருப்பி வந்து குக் பண்ணுங்கள். இதுவும் நல்லா சுட்ட பிறகு எடுத்துருங்க. நல்லா சுருங்கிடும், சுருங்கினாவே இது நல்லா சுட்டுடும். ஸோ இப்போ வந்து இதை எடுத்துகிற போகிறேன். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய், குண்டு மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஆறின பிறகு மேலே இருக்கிற தோலை வந்து பிரிங்க. இது அழகாக வந்துடும். அதே மாதிரி இந்த பூண்டையும் உரிச்சு வச்சுக்கோங்க, ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு வானால் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு மிளகாவை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்காதீங்க, கலர் மாறிடும். ஸோ ஒரு 1 மினிட்ல வந்து இது வதக்கி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு நம்ம சுட்ட பூண்டு, அந்த சுட்ட கொடை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணியோ இல்லை ரஃப்பாகவோ சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு ஒரு 1 மினிட் வதக்கினா போதும். நல்லா வதக்கிட்ட பிறகு இது நல்லா ஆற வச்சு முதல்ல மிளகாவை அரைச்சிருங்க. மிளகாவை அரைச்ச பிறகு இதை வந்து வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அவ்வளோதான், நம்ம சுட்ட மிளகாய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாழைப்பூ 65 செஞ்சிடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி வாழைப்பூ எடுத்திருக்கேன். செஃப் கௌஷிக் இந்த மாதிரி தான் எடுத்தார். நீங்கள் ஒன்றுனா கூட போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 65க்கு நான் வந்து கடலை மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஈவனாக கோட் ஆகணுன்றதுக்காக சும்மா வெறும் மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்ல ஒரு பதத்தில் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். யூஸ்வலாக நம்ம செய்கிற 65 தான். இது வந்து ஒட்டாது, அதனால் மேலே வந்து லைட்டாக அந்த மாவை தடவிட்டு இப்படி பொறிச்சிங்கன்னா நல்லா ஈவனாக கோட்டாகி வரும். இந்த வாழைப்பூ 65 சாப்பிட்டது இல்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து அரிசி மாவு 2 கப்பில் தனித்தனியாக போட்டிருக்கேன். ஒன்று வெள்ளைக்கு, ஒன்று சங்குப்பூ கலருக்கு. அரிசி மாவு நல்லா வறுத்து நான் ரெண்டுத்த பாதி பாதியாக பிரித்து போட்டிருக்கேன்.
இப்போ இது ரெண்டுத்துக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா வந்து சுட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு கையிலேயே பிசைஞ்சிங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும், அதான் பதம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சங்குப்பூ கொதிக்க வச்சு பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் இது இன்னொரு பவுலில் இருக்குல்ல, அதில் பிசைஞ்சி இந்த மாதிரி ரெண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். நான் ரெண்டு மாவுலேருந்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி தட்டையாக ஆக்கிக்க போகிறேன். உங்கள்கிட்ட கொழுக்கட்டை அச்சிருந்தால் நீங்கள் அதுலேயும் போடலாம், என்கிட்ட அச்சு இல்லாதனால நான் கையிலேயே பண்ணுறேன். இது நல்லா ஒரு குழி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பொடி மாசை இதில் நடுவில் ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாழைக்காய் தான் வைக்கணும்னு இல்லை, வேறு ஏதாவது கேரட்டு அந்த மாதிரி கூட வைக்கலாம், பட் ட்ரையாக இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இது ஒரு 10 minutes குக் பண்ணால் போதும். ஃபைனலாக ட்வில் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 teaspoon மைதா எடுத்திருக்கேன், கலருக்காக கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் தவாவில் எண்ணெய் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ஹாட்டாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஊற்றுங்க. ஒரு 2-3 minutesல இந்த அளவுக்கு வந்துடும். இன்னொரு 1 minute வந்து வெயிட் பண்ணால் ஃபுல்லாக இந்த மாதிரி மேலே தூக்கியிருக்கும். அந்த டைம் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். கேஷ்யூ க்ரீமில் தான் அவர் அந்த கோலம் போட்டிருந்தார், ஸோ அதை வந்து நான் பைப்பிங் பேக்கில் போட்டு நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ கோலம் போட்டுடலாம். என்னோட கோலம் நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பிளேட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான அறுசுவை விருந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி நிறைய மாஸ்டர் ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.